வணக்கம், என் பேர் கீரன். நான் வந்து 27 ஆண்டுகளாக வெளிநாட்டில் வாழ்ந்து வரேன். இப்போ நான் வாழ்கிற நாடு டென்மார்க். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கான இருக்கக்கூடிய பெரிய வளங்கள் வந்து மிருக வளர்ப்பு, விவசாயம், கடல் வளம், இப்படியான பெரிய வளங்கள் இருக்குது இந்த நாட்டில். இது ஏன் நான் பதிவு செய்கிறேன்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுக்காக. எல்லாருக்கும் தெரியும், ஆர்கே நகர் தேர்தல் தள்ளி வைப்பு, இது முக்கிய காரணம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்கிறதால தான் கண்டிப்பாக அதை அந்த தேர்தலை வந்து தள்ளி வச்சிருக்கக்கூடிய காரணமாக இருக்கு. அதோட ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னென்னா, இந்த நாட்டில் வந்து கார் உற்பத்தி செய்கிறே இல்லை, ஆனால் வந்து கார் இல்லாத வீடுகளே இல்லை. எல்லார்டையுமே கார் வசதி இருக்குது, வாகன வசதி இருக்குது எல்லார்டையுமே. பார்த்தோம்னு சொன்னால், அண்ணன் சீமான் அவர்கள் கருத்து வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து விவசாய வளத்தை காக்கணும், தண்ணீரை சேகரிக்கணும், மிருகங்கள் வளர்க்கணும், மிருக வளர்ப்பு. ஆனால் அதை சில பேர் அதை கிண்டலாகவும் கேலியாகவும் பேசுறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. படித்தவன் எல்லாம் ஆடு மாடாக மேய்க்கிறது என்ற மாதிரி கிண்டலாக பேசக்கூடியதெல்லாம் நாங்கள் இணையதளத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு ஒரு விடயத்தை யோசிக்கணும், இந்த நாட்டில் வந்து வண்டி இறைச்சி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகளில் டென்மார்க்கும் இருக்குது. இந்த நாட்டிலேருந்து அதிகமாக இறைச்சி வகையை ஏற்றுமதி செய்யலாம். அப்படி இறைச்சி வகை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரக்கணக்கிற்கு மேலானவர்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து பார்த்தா ஒரு நிறுவனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அங்கே பல துறைகளில் படித்தவர்களுக்கு அங்கே வேலை இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்கும். அப்படி அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால், பால், பசுப்பால், இந்த பாலில் மாடு வளர்ப்பு, இந்த இதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து பாலில் என்னென்ன உணவு வகை தயாரிக்கணுமோ அந்த நிறுவனம் இருக்குது இங்கே. அதுலேயும் பார்த்தா ஆயிரக்கணக்கிற்கு மேலானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அப்படியான நிறுவனங்களில் வந்து பல துறையில் படித்தாக்களுக்கு வேலை இருக்குது. அப்போ எல்லாரும் ஆடு மாடு தான் மேற்கோணும், எல்லாரும் அதைத்தான் விவசாயம் தான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஆடு மாடு மேய்ப்பையும் விவசாயத்தையும் ஊக்குவிச்சா வேறு துறையில் படித்தாக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விவசாயத்தை இங்கே நாங்கள் பார்த்த மட்டும் சொன்னால், பெரிய பெரிய ஏக்கர் கணக்கான நிலங்களை வந்து 500 பேர் 600 பேர் சேர்ந்து விவசாயம் செய்கிற கிடையாது. ஒரு ஒரு குடும்பம் தான் அந்த அந்த நிலத்தில் விவசாயம் செய்வாங்க. அவ்வளோத்துக்கு இயந்திரங்கள் இருக்குது. இந்த இயந்திரங்களை வந்து தயாரிக்கிறது வேண்டது இதெல்லாம் வந்து வேறு துறையில் ஆக்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அண்ணன் சீமானோடைய கருத்து வந்து அவருடைய அவருக்கான ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லை. கண்டிப்பாக இந்த எதிர்கால தமிழர்களோட குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக தேவையான ஒரு கருத்து தான் அவருடைய கருத்து. சில பேருக்கு அண்ணன் சீமான் அவர்களை பிடிக்காம இருந்தா, அவருடைய தோற்றம், அவருடைய நிறம், அவருடைய பேச்சு இவைகளை பிடிக்காம இருந்தா அது வேற பிரச்சனை. ஆனால் அதுக்காக அவருடைய அந்த கொள்கையை நிராகரிச்சா கண்டிப்பா அதால வந்து தமிழினம்தான் கஷ்டப்பட போகுது. இன்றைக்கு வெளிநாட்டு உணவாக வேண்டிய வெளிநாட்டில் காசு உள்ளவன் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் இன்னும் பல ஆண்டுகள் கழித்து பார்த்தோம்னு சொன்னால், அவர்களுடைய குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் போயிடும். அண்ணன் சீமானுடைய பேச்சு வந்து தனியாக ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கோ தனி ஆளுக்கோ ஆனதோ இல்லை, ஒரு நாட்டுக்குரியது கண்டிப்பாக. ஒரு விவசாயி கஷ்டப்பட்டால் அந்த நாடு நிச்சயமாக வளர்ச்சி அடையும்ன்றதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை. விவசாயி வசதியாக வாழ்ந்தால் தான் அந்த நாடு வசதியாக வாழும். இல்லைன்னு சொன்னால் அந்த நாடு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்துக்குள்ள தான் போகும். அதனால் தயவுசெய்து எல்லாரும் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கணுமன்றத தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த எங்கள் இந்த நான் வாழ்கிற இந்த நாடு போல எங்கட தேசங்களும் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் என்றது எங்களுடைய விருப்பம்.
நான் தமிழர், நாங்கள் தமிழர், நான் தமிழருக்கு ஆதரிப்போம், நாங்கள் வேறு இனத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனால் நாங்கள் தமிழர், நாங்கள் ஒன்றுபட்டவர்கள், எங்கட தமிழர் நாங்கள் காக்குறதால நாங்கள் வேறு இனத்துக்கு எதிரானவர்களாக ஆகிவிட முடியாது.